ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சபரிகிரி. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் விஷயம் போட்டுருக்கோம். அந்த வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெரம்பில் செய்யக்கூடிய இந்த ஊஞ்சல் ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எப்படி எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் சுந்தரராஜன். சுந்தரராஜன், கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக இங்கே இந்த பெருந்தரோடு திண்டலில் வந்து கடை வச்சிருக்கோம். சூப்பர் சார். இப்போ எப்படி சார் வந்து ஹோல்சேல் பண்ணிப்பீங்களா இல்லை ரீட்டைல் வந்து? ரெண்டுமே பண்ணுறோம், ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம். இப்போ நம்ம ஷாப் வந்து வந்தால் என்னென்ன சார் வந்து வாங்கிட்டு போகலாம்? எல்லா ஐட்டமும் பெரம்பில் செய்ய முடியாத ஐட்டங்கள் எது கிடையாது, செய்யக்கூடிய எல்லா ஐட்டமும் பண்ணுறோம். சின்னதாக ட்ரேலேருந்து உட்காரக்கூடிய மோடாலேருந்து, ஓகே சார், குழந்தைங்க ஊஞ்சல், பெரியவங்க ஊஞ்சல், ஓகே சார், அப்புறம் அதே மாதிரி சேரு, நான் நார்மலாக நமக்கு வந்து டிவி பார்க்குற பேர் பிடிக்கிற மாதிரி சேர், ஓகே, ஈஸி சேர், சாஞ்சு அப்படி கொஞ்சம் படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சேரு, ஓகே சார், அப்புறம் ரெஸ்ட் சேர்னு சொல்லிட்டு ஆடுற மாதிரி இருக்கும் ராக்கிங் சேர், அது புக்ஸ் வைக்கக்கூடிய புக் செல்ஃபு, ஓகே சார், கட்டல், ஓகே சார், டைனிங் செட்டு, சோஃபா செட்டு, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்களை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கஸ்டமர் வந்து பார்த்துட்டு வெளியூருக்குலாம் டெலிவரி கேட்பாங்க சார், அது வந்து பண்ணி தருவீங்களா? மேக்ஸிமம் டெலிவரி யாரும் கேட்கறதில்ல. நம்ம அந்தளவுக்கு நம்ம டால் பற்றாக்குறையினால நம்ம அந்த மாதிரி அதுக்கு டெலிவரி கொடுக்குறதில்ல. ஓகே சார். அவங்களே எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. வரக்கூடியவங்களுக்கு அவங்க சேஃபாக கொடுத்து செஞ்சு கொடுத்துறோம், வச்சு கொடுத்துறோம். ஓகே. டூ வீலரில் வந்தாங்கன்னா வச்சு எப்படி கட்டி கொடுக்குறோமோ கட்டி சேஃபாக கொண்டு போகிற மாதிரியோ, இல்லை காரில் வந்தாலும் அதே மாதிரி காரில் வச்சு கொடுத்துறோம் நாங்கள். ஓகே சார். அது மாதிரி பண்ணி கொடுத்துறோம். ஓகே சார். இப்போ ஹோல்சேல் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்படி எவ்வளோ அதிகமாக பை பண்ணுங்களா இல்லை இவ்வளோ ஆர்டர் கொடுத்தா இவ்வளோ வந்து பண்ணி தருவீங்களா? அப்படிலாம் ஒன்று குவான்டிட்டியாக இதெல்லாம் கிடையாது. ஒரு 10 பீஸ் 15 பீஸ் கடைன்னு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு போதும். அது இங்கே கடை வச்சிருக்காங்க, இது கடைக்காரங்க தான் தெரிஞ்சுனா போதும். ஏன்னா சிலர் வந்து கடை அப்படின்னு சொல்லிட்டு 2 பீஸ் எனக்கு சாம்பிள் கொடுப்பாங்க, அதெல்லாம் நான் கொடுக்குறதில்ல. ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது அப்புறம் அது தெரியும், நம்ம கடை தான் அப்படின்னு தெரியும். இப்போ கடை வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்களா? மினிமம் ஒரு 40 பீஸ் கேட்குறாங்கன்னா யாருக்குமே ஃப்ரீ டெலிவரி கிடையாது. எல்லாமே அவங்க வண்டி அனுப்பிச்சிருவாங்க, நாங்கள் லோடு பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அப்படி இல்லை நீங்கள் லோடு கொண்டு அனுப்பிச்சுட்டுருங்கன்னு சொன்னால் நம்ம இங்கே வண்டி பேசி அனுப்பிச்சுட்டுருவோம். அவங்க முன்னாடி ரெண்டை கொடுத்துருவாங்க, வாடகை கொடுத்துருவாங்க, பில் அமௌண்ட் அவங்களோட லாரி டிரைவர்ட்ட கொடுத்துட்டு ஆட்டோ டிரைவர்ட்ட கொடுத்துட்டு. ஓகே ஓகே. மேக்ஸிமம் டெலிவரி நாங்கள் பண்ணுறதில்ல, எதுக்கும் அதிகம் இது பண்ணுறதில்ல. எனக்கு வரதும் அதே மாதிரி தான், பெரம்பெல்லாம் வந்து டெலிவரி நான் தான் எடுக்கணும். அதுக்கு என்ன சார்ஜோ நான் தான் கொடுத்து பண்ணிட்டு இருக்கணும். லோடு பண்ணுறதுலேருந்து எல்லா சார்ஜும் நான் தான் கொடுத்துக்கணும். ஓகே. அதனால் அதே எப்படி இங்கே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஓகே சார். சார் இன்னொன்னா நிறைய அந்த நார்த் இந்தியன் பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரோட்லேயே வச்சுக்கிறாங்க, அந்த ஊருக்குள்ளே கொண்டு வந்து விற்கிறாங்க, அது வந்து லைஃபே வரது கிடையாது. அதுவும் இதுவும் சேமுங்களா, இது நம்மளது லைஃப் எப்படி வரும்? இல்லை இல்லை இல்லை, இது வந்து பெரம்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 240 வகை இருக்கு. மூங்கில் இனத்தை சேர்ந்தது தான், ஆனால் மூங்கில் கிடையாது. மூங்கில் வந்து உள்ள ஹோல்ஸ் இருக்கும், குறிப்பிட்ட அது வளைவுக்கு அப்புறம் அது காஞ்சிருச்சுன்னா வளைக்கவே முடியாது. இது காஞ்சா தான் வளைக்கவே முடியும். பச்சை வளைச்சோம்னா திரும்ப நிமிந்துக்கும். காஞ்சு போனதுக்கு அப்புறம் ஹீட் பண்ணி வளைக்கிறோம், வளைச்சு போட்டோம்னா அது அப்படியே கிடக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் நிம்மராது. இதனுடைய தன்மை அதுதான். இது வந்து மரம் எப்படி நான் மறுத்தம்போ உள்ள ஃபுல்லா ஒரே திக்னஸா இருக்குமோ அதே மாதிரி மரம் மாதிரி தான். அது உள்ள வந்து எந்த ஹோல்ஸ் இருக்காது, பூச்சி உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, எதுவுமே பண்ணாது. இது அப்படியே தான் இருக்கும். இதுலயே வந்து நிறைய வகைகள் இருக்கு, நாட்டு பெரம்பு, சகப்பெரம்பு, மூங்கில் பெரம்பு, இந்த மாதிரி பெரம்புகள் வந்து ரோட்டுக்கு வர்றது முழுக்க இந்த பெரம்புல பண்ணா மட்டும்தான் விலை கம்மியா கொடுக்க முடியும். இந்த இதெல்லாம் வந்து ரைடன் பெரம்பு, ஜாதி பெரம்பு, சாதா ஜாதி, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா ரேட் இந்த ரேட்டு கீழே ரோட்ல போட்டு விற்க முடியாது. கண்டிப்பா சார். இது வந்து லைஃப் அதிகம். ஊஞ்சல் வந்து நீங்க என்ன ரஃப் அடி அடிச்சாலும் ஒரு 10 வருஷம் கன்ஃபார்ம். கண்டிப்பா 10 வருஷம் வரும். ஆமா. இன்னொன்னு, ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். எங்கள்கிட்ட வாங்கின ஊஞ்சலுக்கு சர்வீஸ் ஃப்ரீ. ஓகே சார். அதே பெரிய டேமேஜாக இருந்ததுன்னா லேபர் மட்டும்தான், மெட்டீரியல் சார்ஜ் கிடையாது. சூப்பர். அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஆகாதுங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் செய்கிறோம். இது ரிப்பேர் ஆகிடும், இது உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக கண்டிப்பாக எதுவும் ஆகாது. அப்படி ஆனாலும் பண்ணிடுவோம். அதாவது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த ஊஞ்சல் யூஸ் பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு போகாது. அப்படி போயிருச்சுன்னா கூட வாங்கிட்டு நாங்கள் வேற வச்சு கொடுத்துருவோம். சூப்பர் சார். எங்களை கஸ்டமர் சர்வீஸ் தான் மெயின். கண்டிப்பாக. ப்ராஃபிட்டுங்கிறது அடுத்தது தான். சூப்பர் சார். சார் அண்ட் ஒன்றிங், இப்போ ஊஞ்சல்னா இப்போ இது மட்டும் தான் தருவீங்களா இல்லை இதுக்கான அந்த கம்பி அதெல்லாம்? இல்லை, சைன் பண்ணுறது இல்லைங்க, இது ஊஞ்சல் மட்டும் தான் பண்ணுறோம். ஊஞ்சல் மட்டும் செப்பரேட்டாக? ஆமாம் ஆமாம். சைன் வந்து பாத்த கடையில் விற்கிறாங்க, அங்கே வாங்கிறாங்க மக்கள். ஓகே சார். அண்ட் இப்போ சோஃபாலாம் பண்ணுற சொல்லிருங்க, அந்த சோஃபாக்கள் எப்படி சார் அந்த குஷன் அது மாதிரிலாம் தருவீங்க? இல்லை இல்லை, குஷன் நாங்கள் தரதில்லை. அதான் நாங்கள் இப்போ அதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் லெதர் சோஃபா, குஷன் சோஃபாலாம் யூஸ் பண்ணும்போது பாடி ஹீட் ஆகும். ஒரு 1 ஹவர் அதில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒன்னா நெளிவோம், இல்லைன்னா காலை மடிச்சு உட்காருவோம், இல்லை எந்திரிப்போம், எந்திரிச்சு ரெண்டு நடந்துட்டு அவருக்கு உட்கார்ந்து தான் உட்கார முடியும். கண்டிப்பாக. ஏன்னா இதில் உட்காரும் போது அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், பாடி ஹீட் ஆகாது, ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வராது. கண்டிப்பாக. இன்னொன்று, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அக்குபஞ்சர் எப்படி நமக்கு ஊசியில் குத்துறா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது வந்து அழுந்தும், ஆனால் நமக்கு உறுத்தலாம் இருக்காது. அதுதான் அது நம்மளுடைய உடம்பு தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி வெயில் காலத்தில் இதில் உட்கார்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. இன்னொன்று,
இன்னைக்கு இது வந்து பிளாஸ்டிக் இப்போ நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கண்டிப்பாக அதில் வந்து இது இதுவும் ஒரு விஷயம் சொல்ல கொண்டலாம். நீங்கள் இதை வந்து நீங்கள் மண்ணில் போட்டீங்கன்னா ஒரு ஒரு 4-5 மாதத்தில் மக்கிடும், மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் அதே நீங்கள் பிளாஸ்டிக் சேரோ இல்லை வேறு ஏதோ ஒன்றா ரீசைக்கிள் பண்ணணும், இல்லைன்னா ரோட்டில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப வந்து நமக்கு அது பொல்யூஷன் ப்ராப்ளம் தான் வரும். கண்டிப்பாக இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. இயற்கை அப்படிங்கிறத விரும்புகிறவங்க கண்டிப்பாக இதை இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதில் வந்து ரொம்ப கம்மியிலையும் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியும் இருக்குது. ஓகே, அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு சோஃபா செட்டு செய்கிறோம். 1 லட்ச ரூபாய்க்கு? ஆமாம், நீங்கள் போய் நல்லா லக்ஸரியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, பெரிய பெரிய பணக்காரங்க அப்படி வந்து இல்லை எனக்கு இப்படி தான் இருக்கணும் பந்தாவாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட இங்கே செய்யலாம். இதை செய்யறதுக்கு மாடல் இருக்குது, செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரிலாம். ஓகே சார, இப்போ கிட்ஸுக்கு நடந்துக்கிட்டால் அதுக்கு ஏதாவது செப்பரேட்டாக இருக்குது? இருக்குது, அவங்க உட்கார மாதிரி ஊஞ்சல் இருக்குது, அவங்க உட்கார மாதிரி சேரு, அவங்க அந்த ராக்கிங் சேர் ஆடுற மாதிரி சேரு. ஓகே சார், இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் ரெகுலராக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஐட்டங்கள். ஓகே, இது போக எனக்கு வந்து நான் நெட்டில் பார்த்தேன் அல்லது எங்கேயாவது பார்த்தேன் எனக்கோட ஃபோட்டோ இருக்குது இந்த மாதிரி செய்ய முடியுமா கடா செஞ்சு கொடுப்போம். அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க? நீங்கள் என்ன நீங்கள் பெரம்பலை எங்கேயாவது பார்த்தேன்னு சொல்லி எதை கொடுத்தீங்கனாலும் செஞ்சு தர தயாராக. ரீட்டெயில் சிங்கிள் பீஸ் கேட்டால் பண்ணி கொடுப்பீங்க? தாராளமாக பண்ணி தருவோம். சூப்பர் சார். ஸோ ஓகே சார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்லாம் காட்டலாம் சார், வித் ப்ரைஸோட காட்டலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஓகே, ஸோ ஓகே சார், இருக்க ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓன பாருங்க, நாங்கள் வந்து ரேட்டோட காட்ட பார்க்குறோம். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம சேனல் பார்த்து பசங்க பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம். இது வந்து உங்களுக்கு பெரியவங்க யூஸ் பண்ணுற 100 கெப்பாசிட்டி தான். ஓகே, இது வந்து ரீட்டெயில் ரேட் வந்து 2500 சொல்லுவோம். 2500? ஆமாம், இதில் வந்து 100-200 குறைச்சி கொடுப்போம். ஓ ஓகே, பார்கனிங் இருக்குங்க, ஏன்னா சொன்ன ஃபிக்ஸட் ரேட்டுக்கு யாரும் வாங்குறது இல்லை மாட்டோம். ஓகே ஓகே, அதனால் வந்து அந்த 100-200 டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து 2850. 2850 அதை விட ஒரு 390 ஜாஸ்தி இது. ஓகே ஓகே, அதுக்கு மாதிரி ஒர்த்து மாறி இருக்கும். ஓகே சார், அடுத்தது வந்து இது வந்து 3800. அது இது ஒரே டைப் தான், சைடில் பிளாக் பண்ணியிருப்போம். ஓ, சைடில் இந்த மாதிரி பிளாக் பண்ணியிருப்போம். ஓகே ஓகே, அதனால கொஞ்சம் அந்த வித்தியாசம். ஓகே சார், இது வந்து 3250, ஹேண்டில் இருக்கும் இதில். ஓ, இதில் வந்து ஹேண்டில் ஹேண்டில் ஒன்றுல. ஓகே ஓகே சார், அது அந்த வித்தியாசம். ஓகே சார், இது வந்து 4200. 4200 அதனால் அந்த டிசைன் வரும். ஓ, சென்ட்ரல் வந்து அந்த டிசைன் வரும். ஓகே சார், அதனால். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து 3950. அகலம் ஜாஸ்தி, ஓகே, நம்ம கையில் தூங்கினாவே வெயிட் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் அந்த மாதிரி பெரம்பலாம் கொஞ்சம் ஹெவியாக போட்டிருப்போம், இதெல்லாம் வந்து அதை விட ஹெவியாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே சார், இது வந்து 5800. 5800? ஆமாம், இது 200 கெப்பாசிட்டி தான். இந்த டிசைன் பண்ணி வரதுனால ரேட் ஜாஸ்தி. ஓ, இதில் எல்லாமே வந்துருக்கு சார். ஆமாம், ஹேண்டில் எல்லாமே எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கி அடிச்சிருப்பாங்க. ஓகே சார், இது வந்து 6200. 6200? இது 200 கெப்பாசிட்டி தான். ஓகே, இது ஹெவியானது தான். ஓ சூப்பர் சார், இதோடைய ரேட்டிங் சார்? 6200. 6200. நெக்ஸ்ட்டிங் சார் கிட்ஸ்? இது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுறது. ஓகே, 1500. 1500? ஆமாம், இது எல்லாமே நாங்கள் ரேட் இதுலேருந்து கொஞ்சம் பார்கனிங் பண்ணி கொடுப்போம். ஓகே சார், இது வந்து ஒரு 7-8 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சூப்பர் சார், நெக்ஸ்ட்டிங்க? இதுக்கு அடுத்தது வந்து இது வந்து மீடியம் சைஸ் இது. ஓ, இது வந்து 50 kg கெப்பாசிட்டி. இது ஆல் நம்ம வயசுலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து 50 கிலோக்குள்ளே இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து 1850. இது 1850? ஓகே சார், இது வந்து குழந்தைங்க ரெஸ்ட் சேர் ஆர்டர் சேர் இது. ஓ சூப்பர் சார், இந்த மாதிரி ஆடுங்களா? இது ஃபுல்லாகவே பெரம்பில் பண்ணதாங்க சார்? எல்லாமே பெரம்பு தான். ஸ்டீலுங்களா இல்லை இது பெரம்பு? எல்லாம் பெரம்பு தான், இது ஸ்டீலுங்கிறது ஆணி மட்டும் தான் ஸ்டீல். ஓகே ஓகே சார், இது வந்து 1500. 1500? இது நார்மலாக குழந்தைங்க உட்கார சேர். இது 1250. 1250? ஓகே, இது நார்மலாக இப்போ நம்ம உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு பேப்பர் படிக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுற சேர். ஓகே சார், இது வந்து 3800 வருது. 3800? ஓகே, இது ஈஸி சேர், அப்படியே சாஞ்சு நம்ம அப்படியே கொஞ்சம் நான் படுக்கிறது அந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணுறதுக்கு 4800 வருது. 4800? இது ஓகே ஓகே சார், அதே டைப்பில் இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். ஓ, அது வந்து நேராக பரம்பு இருக்கும். இது இந்த மாதிரி காசு பரம்பு இருக்கும். ஓகே சார், இது வந்து 5800. 5800? ஓகே சார், இது மாதிரி சோக்கு வைக்கக்கூடிய பொருளும் பரம்பிலே செய்யலாம். இது முழுக்க பரம்பு தான், இது மட்டும் தான் பலகை. ஓகே, இது முழுக்க பரம்பு தான். சூப்பர் சார், சார் இதெல்லாம் ஷோகேஸ்ங்களா? இதெல்லாம் ஷோகேஸில் வைக்கலாம், வேற ஒன்றும் இல்லை, வேற யூஸ் ஆகாது. இது என்ன ப்ரைஸ் தரீங்க? இது வந்து 1700 அந்த மாதிரி வரும். ஓகே, இது வந்து பொருளுடைய அடங்கு கம்மி தான். ஓகே சார், கூலி ஜாஸ்தியாக இருக்கும். கூலி ஜாஸ்தி? ஓகே சார், இது வந்து ஃப்ளவர் பாட் மாதிரி வச்சுக்கலாம். டேபிள் வச்சு இந்த இதில் வந்து ஓகே ஃப்ளவர்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம், அல்லது நம்ம வேற திங்ஸ் போட்டுக்கிற வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். சூப்பர் சார், இதோட ப்ரைஸ் சார்?
இது அதே ரேட் தான், ரெண்டு ஒரு 1500 ரேஞ்ச் தான். ஓகே, என்ன பேன்ஸ் வீடியோ பார்த்தீங்களா, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க. ஸோ எதுக்கு வந்து மேனுஃபேக்சர் வந்து மேட் பண்ண வந்தனா இந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலாக பண்ணுறாங்க அதுக்காக மட்டும்தான். ஸோ ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க, ஏன்னா அவங்க வந்து வெயிலில் போட்டு ரொம்ப குவாலிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, லைஃப் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சர் வந்து டேரெக்டாக மீட் பண்ணிங்கன்னா பார்த்தே வாங்கிட்டு போகலாம். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் வேலையை பற்றி பார்த்தீங்களா கொடுத்ததுக்காக. கண்டிப்பாக நம்மளது வந்து ஈரோடு வந்துட்டு வரமாதிரி லொக்கேஷன் கொஞ்சம் சொல்லிடுங்க சார், எப்படி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலான்ட்டு. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் நேராக கலெக்டர் பெருந்தூர் சார், பெருந்தூர் போகிற பஸ் டவுன் பஸ் இருக்குது. சரிங்க சார். அதில் திண்டல்ங்கிறது பஸ் ஸ்டாப். ஓகே சார். திண்டல் வேளாளர் காலேஜ் இருக்குது, திண்டல் கோயில் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா அதுலேருந்து ஒரு 200 மீட்டருக்கு கீழே அப்படியே திரும்ப ஈரோடு ரோட்டில் வந்தோம்னா நம்ம கடை இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. ஓகே சார். இன்னொரு யூனிட் வந்து பள்ளிவளத்து திருச்செங்கோடு ரோட்டில் இருக்குது, அங்கே தான் வந்து பேசிக் ஒர்க் நடக்குது. ஓகே ஓகே சார். அங்கேருந்து இங்கே வந்து ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் இங்கே பண்ணிக்கிறோம். சூப்பர் சார். நம்மளது வந்து எந்தெந்த டேஸில் இருக்கும், அப்புறம் எந்த டைமிங் வந்து வாங்கிட்டு போகலாம்? மேக்ஸிமம் எல்லா நாளுமே கடை இருக்குங்க, சண்டே அது மாதிரி லீவ்லாம் இல்லை, எல்லா நாளுமே கடை இருக்கும். ஓகே சார். பண்டிகை அந்த மாதிரி தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைமில் ஒரு 2-3 நாள் லீவ் விடுவோம். ஓகே சார். அதுவுமே வந்து ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, கால் பண்ணனா வந்து நாங்கள் கஸ்டமர் அட்டன் பண்ணுவோம். ஓகே சார். இன்னொரு பெரிய ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் போட்டுக்கிற தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. ரோட்டில் இதுன்னு சொல்லலை, எந்த பொருளுமே காய்கறி டிஃபன் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் மட்டும்தான் நம்ம ரோட்டில் போட்டுக்கிறது வாங்கலாம். ஏன்னா அதனுடைய தரத்தை பார்த்துட்டு தான் நம்ம செய்ய வாங்குவோம் சாப்பிடுவோம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தரம் பார்த்து தெரியாது, இது பிளாஸ்டிக் ஜாமானோ அப்புறம் சில்வர் பாத்திரங்கள் எலக்ட்ரானிக் பொருள் அப்புறம் மர ஜாமானோ இதெல்லாம் வந்து ரோட்டில் போட்டிருக்காங்கன்னா ரோட்டுக்கு எதுக்காக வருதுன்னா தரம் இல்லாத பொருளை மட்டும்தான் ரோட்டு கொண்டு வர முடியும் ஒழிய, தரமான பொருளை கொண்டு வந்து போட்டு கம்மியாக கொடுத்துட்டு போகிறதுக்கு யாருமே இன்றைக்கி தயாராக இல்லை. எல்லாருமே வியாபாரம் பண்ணுறது சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே பண்ணுறோம். கண்டிப்பாக சார். அதனால் வந்து நீங்கள் ரோட்டில் போட்டிருந்து வாங்கி ஏமாற வேண்டாம். அப்படி வாங்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு ரிப்பேர்னா எங்கிட்ட தான் வர்றாங்க. கண்டிப்பாக வந்தாங்கன்னா அதுக்கு 1000 கிலோ ரிப்பேருக்காக கூறுறாங்க. இதே நம்மகிட்ட வாங்கிட்டு போனா இருந்தோம்னா ஃப்ரீ சர்வீஸ் அல்லது பெரிய டேமேஜ் ஆனாலும் 100-200 முடிஞ்சு போயிருவேன். கண்டிப்பாக. ஆனால் அது அங்கே வாங்கினதுன்னா கண்டிப்பாக வந்து 800-900 இப்படி சார்ஜ் பண்ணி வாங்கிட்டு திருப்பி ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. இருக்க மாட்டாங்க. அதுக்கு அதனால் மேக்ஸிமம் வந்து ரோட்டில் போட்டுருக்கிறது வீதிகள் கொண்டுறது இதெல்லாம் வாங்குற தவிர்த்திங்கனாவே கண்டிப்பாக எங்களுக்கு எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கும் அது பயனுக்கும் எங்களை நம்பி ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கும் அது யூஸாக இருக்கும். சூப்பர் சார். சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா கண்டிப்பாக கண்டிப்பாக கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேடி வரோம் சார், கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. வாங்க 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 வாங்க. எங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் தான் எங்களுடைய மெயின் எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். வணக்கம்.